வணக்கம் விவர்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஜிஎம்எக்ஸ் சூம் 50 ஸ்டேஷன் மெத்தட் எப்படி மிஷின் செட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்கங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிஷினை ஆன் பண்ணுறோம். மிஷினை ஆன் பண்ணிட்டோம். நான் ஆல்ரெடி எல்லா ப்ளம்பும் செட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட், நம்ம ஜாப்புக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம ஆப்புக்குள்ளே போகணும். ஸோ ஆப்ஸை என்டர் பண்ணுறோம். பண்ணிவிட்டு சர்வேயில் போகணும். ஸோ நம்ம ரீசெக்ஷன் பண்ணுறதா இருந்தால் நம்ம ரீசெக்ஷன் பண்ணிவிட்டு தென் சர்வேக்குள்ளே போய் நம்ம ஒர்க் பண்ணுவோம். நம்ம இப்போ ஸ்டேஷன் மெத்தட் பண்ணுறதுனால நம்ம சர்வேக்குள்ளே போகிறோம். எப்போனுங்கிறது நம்ம ஜாப் செலக்ட் பண்ணுறது. நான் ஆல்ரெடி ஜாப் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பண்ணுறதா இருந்தால் எஃபோனில் போய் நீ உங்களுக்கு என்ன ஜாப் வேணுமோ அந்த மாதிரி ஜாப் நீங்கள் செலக்ட் பண்ணிடலாம். ஸோ நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி RP5 செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் அதனால் நான் அதை ஓகே கொடுக்குறேன். ஜாப் ஆக்டிவேட் பண்ணியாச்சு. தென் F2 செலக்ட் ஸ்டேஷன். ஸோ F2 என்டர் பண்ணுறோம். ஸோ நம்ம என்ன ஸ்டேஷனில் மிஷினை போட்டிருக்கோமோ, நான் RAB2 வச்சுருக்கிறேன். ஸோ அந்த RAB2 இதில் வச்சுருக்கிறேன். வச்சுட்டு அதை நான் சர்ச் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதை நான் வியூ பண்ணி பார்க்குறேன் அதோட கோஆர்டினேட்டை. ஸோ இந்த கோஆர்டினேட் தான். ஸோ நான் வியூ பண்ணி பார்த்துட்டு அதை ஓகே கொடுக்குறேன். கொடுத்துட்டு அகைன் ஓகே கொடுத்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கைட்டு. ஸோ நம்மளுக்கு லெவல் தேவைன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கைட் கொடுத்துக்கிட வேண்டியது தான். நம்மளுக்கு லெவல் தேவையில்லை. ஸோ நம்மளுக்கு ஒன்லி கோஆர்டினேட் போதும். அதனால் நான் அதை இன்ஸ்ட்ருமெண்ட் கைட் கொடுக்கல. தென் ஓகே கொடுக்கணும். கொடுத்துட்டு F3 செலக்ட் ஓரியன்டேஷன். ஸோ அதை நம்ம F3 கொடுக்கணும். அதுக்கு பிறகு நம்ம மேனுவல் ஆங்கிள் செட்டிங், அதாவது சொல்ல போனால் ஆங்கிளில் நம்மளுக்கு மிஷின் நீங்கள் செட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் F1 ப்ரெஸ் பண்ணணும். நம்மளுக்கு கோஆர்டினேட் மூலமாக தான் நான் பார்க்க போகிறேன். ஸோ F2 ப்ரெஸ் பண்ணுறோம். பண்ணிவிட்டு நம்ம டார்கெட் எந்த ஸ்டேஷனை நம்ம டார்கெட் பண்ண போகிறோனோ அந்த ஸ்டேஷனோட நீங்கள் டைப் பண்ணி வச்சுருந்தா சர்ச் பண்ணி எடுத்துக்கிடலாம். இல்லைன்னா நீங்கள் கோஆர்டினேட்டில் போய் நம்ம இது பண்ணிக்கிடலாம். ஸோ நான் இப்போ ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கனால நான் அதில் டைப் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ என்டர் கொடுக்குறோம். டார்கெட் கைட்டு. ஸோ சர்ச் பண்ணியாச்சு. ஸோ அந்த கோஆர்டினேட்டை நம்ம வியூ பண்ணி பார்க்கணும்னா நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் அதோட கோஆர்டினேட்டு. ஸோ நம்ம அகைன் ஓகே கொடுக்குறோம். கொடுத்துட்டு பேஜ் டூவில் போய் நம்ம அதை மெஷர் பண்ண போகிறோம். வணக்கம் விவர்ஸ், நம்ம இப்போ பார்க்கலாம். லைட்டை கலக்கத்துற போச்சலாம். ஸோ நம்ம இப்போ மெஷர் பண்ணி பார்க்குறோம். ஸோ 4 வருது. ஸோ ஆங்கிளில் நம்மளுக்கு 0 தான் வந்திருக்குது. டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு 3 எரர் வந்திருக்குது. ஸோ நம்ம அகைன் ரெக்கார்டு கொடுக்குறோம். கொடுத்துட்டு டூ யூ வாண்ட் டு டேக் அடிஷ்னல் அப்சர்வேஷன் கேட்குது. நம்மளுக்கு வேண்டாம், அடிஷ்னலாக எதுவும் அப்சர்வேஷன் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறனால நம்ம நோ கொடுக்கணும். நோ கொடுத்த உடனே மிஷின் செட் ஆகிட்டு. ஸோ நம்ம கடைசியாக F4 கோவில் போய் நம்ம மெஷர் பண்ணி பார்த்துக்கிட வேண்டியதான். தென் பேஜ் 2 போய் பார்த்தா அதோட கோஆர்டினேட்டு வரும்.
பேஜ் தெரியல. ஸோ நம்மளுக்கு அந்த 3 MM எரர் ஒத்திக்கு தான் இருக்குது. ஓகே வியூவர்ஸ், இதுதான் ஸ்டேஷன் மெத்தட்.